தற்பொழுது காற்றில் ஈரப்பதத்தோட அளவு குறைவந்து காணப்படுகிறது. மேலும் வந்து மேகங்களற்ற சூழ்நிலையில் சூரியனுடைய வெப்பம் நேரடியாக பூமியில் விழுகிறது. இந்த நிலையில் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் பகுதியில் பதிவான வெப்பநிலை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான இடங்களில் 2-3 டிகிரி இயல்பை விட அதிகமாக பதிவாயிருக்கிறது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் கரூர் பரமத்தியில் 41.5 டிகிரி பதிவாயிருக்கிறது. கரூர், ஈரோடு, சேலம், வேலூர் ஆகிய பகுதிகளில் 40 டிகிரிக்கு அதிகமாக பதிவாயிருக்கிறது. தற்போதைய வானிலை நிகழ்வை பொறுத்தவரைக்கும் பார்த்த பொழுது அடுத்து இந்த சூழ்நிலையான அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இயல்பு நிலை 2-3 டிகிரி சொல்லியிருக்கீங்க, நேற்று தினம் வேலூர்ல 4 டிகிரி செல்சியஸ் மேலே தாண்டி ஒரே ஒரு இடம் தான், அது ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பெரும்பாலும் நம்ம பதிவு பார்க்கும்பொழுது நம்ம 31 இடங்களில் பதிவு செய்கிறோம். 32 இடங்களை பார்க்கின்ற பொழுது 1 இடத்தை வெப்ப அலைக்கான அந்த கண்டிஷன் சொல்லக்கூடியது மீட் ஆகலை. வெப்ப அலைக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது மீட் ஆகலை. 2 நாட்களுக்கு தொடர வேண்டும், அதுவும் இல்லை. ஆனால் வெப்பம் இயல்பை விட 2 பெரும்பாலாக பார்க்கும்பொழுது 2-3 பதிவான இடங்களை வச்சு பார்க்கும்பொழுது 2-3 டிகிரி பதிவாயிருக்கிறது. தற்போதைய நிலையைப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அடுத்து இன்னும் 2 தினங்களுக்கு இது தொடரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு இந்த வெப்பத்தினுடைய இயல்பு சென்னை போன்ற மாவட்டங்களில் இயல்பது தான் இருக்குது, விலகக்கூடிய இல்லை. ஆனால் நமக்கு அந்த உணரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்ன காரணம், ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வெப்பத்துடைய அது மலைப்பகுதியாக இல்லை கடல் பகுதியாக இல்லை சம இது உள்பகுதியாக அதை பொறுத்து இருக்கும். இப்போ கடலோர பகுதியிலிருந்து கடற்காற்றுடைய இது தாக்கம் இருக்கின்ற பொழுது அதனால் வந்து வெப்பம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சில பகுதிகளில் உள்பகுதிகளில் வந்து கடற்காற்றெல்லாம் இருக்காத சூழ்நிலையில் வந்து நேரடியாக சூரிய வெளிச்சம் தான் நேரடியாக வரும். மேகங்கள் இப்போ வந்து வெப்பசலனம் என்று சொல்லக்கூடிய அந்த கிளவுட் ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இல்லை. அதற்கான அமைப்பு இல்லாத காரணத்தினால நமக்கு நேரடியாக சூரிய வெளிச்சம் விழுகின்ற காரணத்தினால தான் நமக்கு வந்து வெப்பம் அதிகமாக உணரப்படுகிறது. நமக்கு இந்த கோடை காலம் தொடங்கிய பொழுது வெயிலும் கோடை மழையும் ஒரு சேர கிடைச்சது, மீண்டும் கோடை மழைக்கான வாய்ப்பு இருக்காது. தற்பொழுது அடுத்து 2-3 தினங்களுக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எங்கும் அங்குமாக. அது அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அது வந்து நமக்கு வந்து உள்பகுதியில் வந்து தமிழகத்து உள்பகுதியிலிருந்து தென்பகுதியிலிருந்து வடபகுதியில் வந்து இன்டீரியர் விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க, அந்த டிஸ்கண்டினியூட்டி உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கடலிருந்து ஈரப்பதம் உள்ள வருகின்ற பொழுது வாய்ப்பு இருக்கிறது.